தமிழ்நாட்டில் கண்ணுக்கு எட்டு தூரம் வரை தங்களுக்கு எதிராக எந்த கூட்டணியும் இல்லை என தமிழக காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கியிருக்கும் இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். 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 தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலை அறிவித்தவுடன் இந்தியா கூட்டணி மிக சிறப்பான முறையில் இந்தியா முழுவதும் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு முகம் வந்திருக்கிறது. ஆகவே 10 வருடம் நடந்த ஆட்சியை பற்றி மக்கள் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள். நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைப்பார்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணி எந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சார். தமிழக மக்களை பொறுத்தவரையில் எதிராக கூட்டணி இருக்கு என்பதை நாங்கள் எந்த நிலையிலும் நினைத்து பார்த்ததில்லை. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் அமைப்பு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா என்கின்ற அந்த கூட்டணியில் மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கு எதிராக கண்ணு கெட்டக்கூடிய அளவில் எந்த விதமான எதிரான கூட்டணியும் கிடையாது என்பதுதான் உண்மை. இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் அதிமுக அலை என்பது வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மேடையில் பேசிட்டு வர்றாரு. அதை எப்படி இந்த தேர்தல் நேரத்தை பார்க்க? அதிமுக அலை வீசுகிறது என்பது இப்போ அவங்க அவங்களுடைய கட்சியினுடைய கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. அப்படி ஒரு அலை வீசுகிறது மாதிரி தெரியல. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்கள் ஒன்றுபட்டு கிடையாது, பல நிலைகளில் பிரிந்து செயல்படுகிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அவர்களை நாங்கள் எதிரியாக நிச்சயமாக நினைத்து கிடையாது. ஓகே. தொடர்ச்சியாக தேர்தல் பத்திரம் விவகாரத்தை பொறுத்த அளவில் அது வந்து கணக்கில் கொண்டு வரப்பட்டதால் அது ஊழலில் சேராது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2018 மரியாதைக்குரிய அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தேர்தல் நன்கொடை பத்திரம் நீங்கள் வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சியாக வாங்கலாம் என்று அன்றைக்கு மசோதாவை தாக்கல் செய்து அதன் மூலம் 2018 இன்றைக்கு கிட்டத்தட்ட 2024 ஆண்டுகள் இவ்வளவு ஆண்டுகளும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தேர்தல் நன்கொடை பத்திரம் தேர்தல் நன்கொடை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் நன்கொடை என்பது இன்றைக்கு பிஜேபி என்பது ஒரு திட்டமிட்டு ஒரு திருட்டு செய்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு தேர்தல் நன்கொடை பத்திரம் வந்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது என்னென்னா நீங்கள் தேர்தல் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ பேருட்டந்து வாங்கிறீங்க, அவருடைய பேர் எந்த நிறுவனம் எந்த பேர்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று யாருக்கு சொல்கிறாங்க? பாரத ஸ்டேட் வங்கி சொல்கிறாங்க. பாரத ஸ்டேட் வங்கிக்கு ஒரு காலக்கெடுவும் கொடுக்குறாங்க. 3ஆம் தேதிக்குள்ளால் நீங்கள் வந்து அதை உங்களுடைய பட்டியலில் வெளியிட வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும், தேர்தல் ஆணையமும் அதை வெளியிட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பாரத ஸ்டேட் வங்கி என்ன சொன்னது? எங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் எங்களுக்கு 5 மாத காலம் நேரம் வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைக்கி பேங்கில் நான் வந்து போனேன்னா 1 நிமிஷம் ஒரு சுடக்கடிச்சா கம்ப்யூட்டரில் வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும், என்ன என்னுடைய பேலன்ஸ் என்ன இருக்குது, என்னுடைய வரவு செலவு முழுமையாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட பாரத ஸ்டேட் வங்கி அவங்க வந்து 5 மாத காலம் டைம் கேட்குறாங்க. அதிலிருந்தே வந்து இது வந்து மத்திய மோடி அரசாங்கத்தினுடைய நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். ஆகவே அதை உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் அதை வெளியிட்டார்கள். ஆகவே ஏன் இப்போ காங்கிரஸ் எவ்வளோ ரூபா வாங்கியிருக்குன்னு இன்றைக்கி வெளியில் தெரியுது. ஏன் வந்து இதை தயங்குறாங்க? அதிலேருந்தே அவங்க வந்து இதை திட்டமிட்டு இதை அதாவது இந்த ஊழலை எப்படி பார்க்குறோன்னா இதை வந்து ஒழுங்காக வெளியில் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பணத்தை எப்படி பெறுவது என்பது அந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் வழியாக பெற்றதன் மூலம் அவர்களுடைய உண்மையான முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது.